சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜ் இல்லை ஸ்கூல் கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நல்ல ஒரு டேக்அவாக எடுத்துகிட்டு போவீங்க. பிகாஸ் இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் ஒரு காலேஜ் காய் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க இல்லை ஸ்கூல் முடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு எதெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். பிகாஸ் இதில் ஒன்று ரெண்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனால தான் இன்றைக்கி என்னால் ஓகே கொஞ்சம் சஸ்டைனபிளாக ஏதோ ஒரு லைஃபை லீட் பண்ண முடியுது. சப்போஸ் இதில் நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன்னா மேபி நான் இன்னும் வீக்காக இருந்திருப்பேன், லைக் என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயும் சரி என்னோட பர்சனல் லைஃப் எமோஷன்ஸ் லவ் இது எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் வீக்காக இருந்திருப்பேன், என்னோடதில் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத ஒரு லைஃபாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டாக தான் இருக்க போகுது. இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஸோ நிறைய பேர் கேட்டதுனா ஸ்வெட்ஷர்ட்ஸ் எல்லாம் வேணும்ட்டு அதிகமாக சோல்ட் அவுட் ஆனது இந்த ஸ்வெட்ஷர்ட்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ணேன், நானே கால் பண்ணி ப்ரோ ஆர்டர்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு எல்லாருக்குமே டெலிவர் ஆனவங்களுக்குலாம் நானே கால் பண்ணேன், அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல்லாக நானே எடுத்து பண்ணேன். அதில் ஒரு ஹைலைட்டடாக எல்லாருமே துணியை தொட்டேன்னு என்ன சொன்னாங்களோ ப்ரோ நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் அவங்க கால் எடுத்து நான் பேசும்போது நான் இந்த மாதிரி மேவரிக் கிளாத்திங்லேருந்து பேசுகிறேன் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவ்வளோ பொலைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் வாங்கலான் இருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி நைட்டு வாங்கலான் இருக்கேன், பிகாஸ் நான் பையன் என்னடா ஏதோ ஒரு ப்ராண்டில் வாங்குறானே அப்படின்னு நினச்சேன். கிளாத்தை தொட்டு பார்த்த பிறகு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் காட்டனாக கொடுத்துருங்க, நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆர்டர் பண்ணவங்களோட எல்லா நம்பர்ஸ் அண்ட் பேர் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எக்ஸைட்டிங்காக எவ்ரி 5 டேஸ் 10 டேஸ் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கான ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ஸ் தான் நமக்கு அதிகமாக சோல்ட் அவுட் ஆனிச்சு. ஸோ ஸ்வெட்ஸில் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி 110 rupees ஆஃபர் இருக்க போகுது. ஸோ மேவரிக் 110 அதாவது மேவரிக் 110 அப்படிங்கிற கூப்பன் கோட் கேப்சில் போட்டு நீங்கள் நம்ம வெப்சைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 110 rupees வெறும் ஸ்வெட்ஸுக்கு மட்டும் தான், வேறு எதுலேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்காது. ஸோ ஸ்வெட்ஸுக்கு மட்டும் 110 rupees ஆஃபர் கிடைக்கும் போது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்றைக்கான ஆஃபர் மட்டும். ஸோ டெய்லி பண்ணுறவங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்வெட்ஸுக்கு கோ செக் இட் அவுட். ஸோ நம்பர் ஒன், ஒர்க் ஆன் யுவர் வீக்னஸ். ஸோ ஒரு பயனாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீக்னஸஸ்குள்ளார இருப்போம், நமக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். எனக்கு வந்து என்னோடய பாடி ஒரு இன்செக்யூரிட்டியாக இருந்துச்சு, பிகாஸ் எனக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், எல்லோரும் என்ன கலாய்ப்பாங்க, பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு என்ன சும்மா சும்மா அடிக்கிறதுக்கு வருவாங்க. மத்தாலே எப்போ ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும், யாரும் முறைக்கிற. ஸோ இதில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தில் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் நல்லா வர விஷயம், அதை விட நமக்கோட வீக்னஸை கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வீக்னஸை வச்சு நம்மளை நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து வீக் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளோட வீக்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த 50-day project எடுத்து பார்த்திங்களா, அதில் எனக்கு எவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்க முடிஞ்சோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கு. அதோட கம்ப்ளீட் அப்டேட் ஏன் கொடுக்கலனா எனக்கு மறுபடியும் அந்த பேக் பெயின் வந்துருச்சு. ஸோ 100% சேஞ்ச் ஒர்க் கொடுக்காமல் நான் ஸ்டாப் பண்ணவே போகிறதில்ல, அதனால தான் கொஞ்ச நாள் நான் வந்து சேரில் கூட உட்காந்து வீடியோ போட்டேன். பட் என்னோட பாடி நான் மறுபடியும் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனால் மண்டையில் ஒன்று அதே வரி ஓடிங் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட வீக்னஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வீக்னஸஸை வச்சு நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே பிடுங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியாக உங்கள் லைஃப் இருக்காது, கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், நீங்கள் லைஃப்பை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டா. ஸோ அதனால தான் 10th, 11th, 12th காலேஜ் இவங்க எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு நான் பட்ட கஷ்டங்களை நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்சனல் கனெக்டாக தான் நான் எப்பயுமே இதை சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளம்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ என்னோட ஃபேமிலிக்கோ என்னோட பாய்ஸ்க்கோ என்னோட ராக்ஸ்டார்ஸ்க்கோ என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் தான் இந்த சேனல் அப்சுலூட்லி. ஸோ உங்களோட வீக்னஸஸை எப்போவுமே நோட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டே ஒரு 1%, அடுத்து ஒரு 1%, அடுத்து ஒரு 1%, கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாக் அவுட் பண்ண பாருங்கள். நம்பர் 2, நெவர் கெட் இன் டு ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லையும் ஸ்கூல் லைஃப்லையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணுக்காகன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணுக்காக தான் யா, அந்த பொண்ணுக்காக ஒரு சண்டை நடந்துச்சு, அந்த சண்டை நடந்து எல்லோரும் போயிட்டாங்க. இதை சால்வ் பண்ணுறேன்னு வந்தவங்க எல்லாருமே வந்து சண்டை பண்ணவங்க கிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன லாஸ்னால் என்னோடய அமௌண்ட் லாஸு, என்னோடய ரெப்யூட்டேஷன் லாஸு. சப்போஸ் இது கொஞ்சம் பெருசாக போயிருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும்.
லைஃப் ஒரு செகண்டில் அப்படியே மாறி போயிருக்கும். நெவர் கெட் இன் டு ஸ்ட்ரீட் ஃபைட்ஸில் போவே போதுங்க, ஒன்றுமே ஆக போகுது. அவன் உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நான் காட்டணும்னு நினச்சேன்னா பலசாலே இருந்துட்டு போகிறான். அந்த இடத்துல சரிடா சாரிடா நான் வரலடா சண்டைக்கு, நான் கோழையாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு இந்த இடத்துல வீரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, தப்பே கிடையாது. லைஃப் ஒரு செகண்டில் அப்படியே மாறி போயிருக்கும். நெவர் கெட் இன் டு ஸ்ட்ரீட் ஃபைட்ஸில் போவே போதுங்க, ஒன்றுமே ஆக போகுது. அவன் உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நான் காட்டணும்னு நினச்சேன்னா பலசாலே இருந்துட்டு போகிறான். அந்த இடத்துல சரிடா சாரிடா நம்மள இறக்கக்கூடாது. நம்மளோட கெத்தை எதில் காட்டணும்னா லைஃப் சக்சஸ் பண்ணி காட்டணும். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ஸில் சண்டையில் இந்த ஈகோ ப்ராப்ளம்லாம் காட்டவே காட்டாதீங்க, தேவையில்லை. அந்த பையனே பெரியசாக இருந்துட்டு போகிறான், அவங்களே நல்லா இருந்துட்டு போகிறாங்க, கோடி கும்பிடு போட்டுட்டு விட்டுருங்க அப்படியே. நம்பர் 3, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபினான்ஷியல் லெவல். சி, பிறக்கும் போது யாருமே சில்வர் ஸ்பூனோடையோ கோல்டு ஸ்பூனோடையோ பிறக்கிறதில்ல. எல்லாருக்கும் சில கஷ்டங்கள் இருக்க தான் போகுது. நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸில் பாதி பேருக்கு மேலே பிறந்திருப்போம். ஸோ மிடில் கிளாஸில் இருந்தோம்னா நம்ம அதுலேயே நம்மளோட ஃபினான்ஷியல் லெவல் என்ன, நம்ம அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம அம்மா எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்த்து அதுக்குள்ளார உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட்டை வச்சிக்க பாருங்கள். உங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் அந்த செலவுக்குள்ளார வச்சிக்க பாருங்கள், அதுக்கு மீறி போக ஆரம்பிக்காதீங்க. இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய 2K kids வந்து பைக் வாங்கணும், ட்ரிப்பு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். இதெல்லாமே லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ்னா அதால் நமக்கு செலவுகள் தான் மறுபடியும் வரும். ஒரு பொருள் வாங்குகிறோம், அது அசட்னா அது நமக்கு இன்னும் காசு தரும், இல்லை அது வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். லயபிலிட்டிஸ்னா அதோட வாங்கி அதை பயன்படுத்த தான் முடியும். நான் ஏதை சொல்கிறேன்னா அவங்களோட கட்டத்தை தாண்டி நம்ம பண்ணோம்னா சரி அவங்கள நம்ம ரொம்ப பேர்டன் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு பேர்த்தும் கொடுத்து, நமக்கு சாப்பாடும் கொடுத்து, நம்மளோட லைஃபும் கொடுத்து அவங்கள பேர்டன் பண்ணுற மாதிரி இது நான் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு டேப் வேணுங்கிறதுக்காக, ஒரு டேப் என்னோடய 12th standard நினைக்கிறேன், 12th standard டேப் வேணுங்கிறதுக்காக போய் ஒரு ஸ்கூல் காலேஜ் வாசப்படி முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு என்கிட்ட காசு இல்லைன்ட்டு. அப்போ எனக்கு அது புரியல இட்ஸ் அந்த ஏஜில், பட் அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா சொன்ன விதம் ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு, அதனால் நான் இல்லை அது எப்படி வேணாம் நான் வாங்கியே தருவேன்னு வாங்கினேன். பட் 100% யூஸே கிடையாது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன், எப்போவுமே நம்மளோட ஃபினான்ஷியல் லெவல் என்னவோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் அந்த பொருளை வாங்கணும். அவரை பேர்டன் பண்ணி, அம்மாவை பேர்டன் பண்ணி இஎம்ஐ போட்டு, நீங்கள் இஎம்ஐ போடும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். அது எவ்வளோ 2ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும், நம்ம வீட்டில் வந்து நிற்பான் அப்படின்ட்டு, அப்போ தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். நம்பர் 4, நெவர் பி அஃப்ரைட் டு சே யுவர் ஃபீலிங்ஸ் டு ஹர். எப்போவுமே உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்பாட்லேயே போய் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருங்க. பிடிக்கலன்னு சொல்லிங்கன்னா வேலை, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு பேசலாமா, எனக்கு உனக்கிட்ட பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி கேட்டுருங்க. அந்த ஸ்பாட்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா, எனக்கு ஒன்று உன் மேலே ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிடுங்க. நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மனசில் பட்டுச்சா டக்குன்னு போயாமல் எனக்கு பிடிச்சிருக்கு பேசலாமா, நம்பர் கிடைக்குமா, இல்லை இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் பேசி அப்பயே முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் இதை வளர்த்துட்டு வளர்த்துட்டு போக போக உங்களால் உங்களோட லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த இடத்துல நிறைய பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருங்க. அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது, இதுலேயே டைம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரிஞ்சிட்டா ஓகே லெட்டர் அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் பார்க்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப் பார்க்கலாம், தட்ஸ் இட். நம்பர் 5, அட்லீஸ்ட் 1 hour ஆஃப் செல்ஃப் டைம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 நாளைக்கு ஒரு தாட்டி 1 மணி நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எதெல்லாம் வீக்காக இருக்கும், நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நம்மக்கிட்ட என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது, இல்லை நம்ம லைஃப் எங்கே கொண்டு போகலாம், நம்மளை எதாவது தப்பு பண்ணியிருக்கோமா இந்த வாரத்தில் இந்த மாதத்தில், நம்ம அப்பா அம்மா எதாவது தப்பு பேசியிருக்கோமா, நம்ம கேரக்டர் எதாவது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா, நாம் எதையாச்சும் ஒன்று கரெக்டான விஷயத்தை தப்பாக பண்ணுறோமான்னு அனலைஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்காக ஒரு மணி நேரம் கொடுத்து அனலைஸ் பண்ணுறது, நீ உண்மையாக இருக்கீங்கன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யார்ட்டையும் அவ்வளோ 100% உண்மையாக இருக்கவே முடியாது. உன் மனசாட்சிக்கு தான் நீ உண்மையாக இருக்க முடியும், ஏன்னா உனக்கு தான் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உன் மைண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம 100% ட்ரூவாக இருக்க முடியாது. ஸோ அதனால் உங்ககிட்டயே நீ ட்ரூவாக இருந்து நம்ம எதில் தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும், நம்ம லைஃப் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 10th, 11th, 12th காலேஜ் ஃபஸ்ட் இப்போயே கிடச்சிருச்சுன்னா ஃப்யூச்சர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உன் காலேஜ் ஸ்கூல் லைஃப்பில் நான் என்ஜாயே பண்ண வேணாம்னு சொல்லாது, என்ஜாய் பண்ணுற நேரத்தில் இதையும் சேர்த்து பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட ஸ்வெட்ஷர்ட்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொன்ன மாதிரியே 580 தான் இருக்க போது, 699 கிடையாது, 110 rupees உங்களுக்கு ஆஃப். நம்பர்ஸ்ல ஏதாவது தப்பாக சொல்லி தான் மலைச்சிருக்கோங்க. அந்த தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக், தாடா, பாய் பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.